ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எபின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் அவக்கடோ ஜூஸ் ஹெல்த்தியான அவக்கடோ ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக அவக்கடோ ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு பால் எடுத்து வச்சிருக்கிறேன் கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் சுகர் ஒரு மூணு டீஸ்பூன் ஒரு பழத்துக்கு மூணு டீஸ்பூன் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அவக்கடோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் உள்ளே இருக்கிற சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் ரிமூவ் பண்ணிட்டோம் சீட்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது இப்போ வந்து இந்த பிளாக்காக இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் சீட்டில் உள்ள தோல் தான் அது இப்போ நம்ம சென்டரில் இருக்கிற சதப்பட்டான பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் நல்லா பழுத்திருச்சுன்னா நல்லாவே வந்துடும் எடுத்துட்டோம் சதப்பட்டான பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் அவ கூட பழுத்துரிச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கறக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கறக்கும் நான் கொஞ்சம் நல்லா பழக்க முந்தியை எடுத்துட்டேன் அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்து ஜூஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே எடுத்து வச்சுருக்கிற பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து இப்போ அரசு எடுத்துக்கலாம் வாசனைக்காக ஒரு அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அரை எடுத்தாச்சு டம்ளருக்கு மாற்றிக்கிறேன் அவக்கடோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் இந்த ஜூஸில் வந்து அவக்கடோவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல இது நம்பர் ஒன் இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இருதய நோய் உள்ளவங்கெல்லாம் இந்த ஜூஸ் ஜூஸ் அடிக்கடி நீங்கள் போட்டு குடிக்கலாம் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது ஃபீட் பண்ணுற தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் இது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மெதட் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் அவ ஜூஸ் வந்து ரெடி பண்ணுங்க ரொம்ப டேஸ்டாக டேஸ்டானது ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்